வணக்கம், வெல்கம் டு உமாஹரி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். நான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து ஒரு டெரஸ் கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பார்ட் ஒன் ஆஃப் டெரஸ் கார்டன் வீடியோ. என்னென்னா இதெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க, ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் முளைக்கும்ல, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதை பார்ட் டூவாக போடலான்ற பிளானில் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். குட்டி கார்டன் தான், ஆனால் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். டெய்ஸி இந்த பக்கம் பாரு. டெய்ஸி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு பேபி, ஹாய். இந்த டெய்ஸி யாருன்னா இவ தான் நம்ம டெய்ஸி. இவ தான் வந்து இந்த தோட்டத்தை வந்து காவல் காப்பா. யார் மேலே ஏறி வந்தாலும் இவ பின்னாடியே ஓடி வருவா. வந்து என்ன பண்ணுவான்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்க மாட்டா. இவ வந்து இந்த தோட்டத்தை வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறா. இவ பண்ணுறது ப்ரொடக்டிவாக நான் ப்ரொடக்டிவான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இவளோட அட்டகாசம் தாங்க முடியல. இந்த குட்டி தேவதை தான் வந்து இந்த கார்டனுக்கு டெய்லி தண்ணி விடுறா, அதனால இவளை எனக்கு கவர் பண்ணணும்னு ஆசை. உன் பேர் என்ன கண்ணம்மா? நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? பிபி டூனா யூகேஜி. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா டெய்லி காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அவளோட மார்னிங் கோல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அவளோட குட்டி டெரஸ் கார்டனுக்கு அவள் எப்போவுமே தண்ணி விடுவா, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பண்ணுவாள். அவளும் டெய்ஸியும் தான் வந்து பண்ணுவாங்க. டெய்ஸி வந்து அவள் கூடவே வருவாள், ஆனால் ஆத்யாவுக்கு எதுவும் ஹெல்ப்பாக இருக்க மாட்டாள். பட் ஆத்யா வந்து கார்டனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள், அவளோட பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாள் இல்லையா, தண்ணியெல்லாம் விட்டு அதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுவேல்ல. வெரி குட். அதாவது இவ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா, அவளுக்கு வந்து குச்சியை வச்சு விளையாடணும், ஏதாவது கடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவளோட ப்ரைமரி டாஸ்க்கு, ப்ரையாரிட்டி டாஸ்க் எல்லாமே. டெய்ஸி டெய்ஸி. ஸோ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குட்டி டெரஸ் கார்டனை கவர் பண்ணுறதுக்கு ஆத்யா நீ டெய்லி இந்த செடிக்கு தண்ணி விடுறதானே? இந்த செடி பேர் என்னம்மா? இது என்ன காய் செடி? வெண்டைக்காய். வெண்டைக்காயா கத்திரிக்காயா? கத்திரிக்காய். கத்திரிக்காயா? ஏன் உனக்கு வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்குமா? இது கத்திரிக்காய் தானா? கண்டிப்பா தெரியுமா உனக்கு? ஓகே, அடுத்த செடிக்கு போலாமா கண்ணம்மா? இந்த மாதிரி புஷி புஷியா வளர்ந்துருக்கு, இது என்னது? இது கேரட்டா? கேரட் விட்டாச்சா? இன்னும் விடல. சோ நம்ம பார்ட் டூ வீடியோ எடுக்கும் போது கேரட் வந்திருக்கும், கரெக்டா? ஓகே. டொமேட்டோ செடி. இது வந்து தக்காளி செடி. வாவ், நம்மளுக்கு பூ விட்டாச்சு. இனி வந்து இதில் வந்து டொமேட்டோ வர ஆரம்பிச்சிடும். இது என்ன செடி வச்சிருக்க கண்ணமானி? சப்போட்டா. சப்போட்டா செடி வச்சிருக்கியா? ஸோ நம்மளுக்கு சப்போட்டா வந்து வீட்லேயே வந்துடும் இல்லையா? வெரி குட் வெரி குட். அடுத்தது பார்க்கலாமா? இது என்னது? இது இது என்ன செடி? கேபேஜ். கேபேஜா? கேபேஜ் இப்படி தான் வருமா? ஏன் அதோட லீஃப் பாரு, கேபேஜோட அவுட்டர் பார்ட் லீஃப் மாதிரியே இருக்கு, அப்போ அதுதான் கேபேஜ் தானே? வெரி குட். ஸோ 1, 2, 3 இந்த சைடு வந்து 3 கேபேஜ் செடி, கரெக்டா? வெரி குட். இது என்ன பாட்டில்? இது என்ன கண்ணம்மா? இதுவும் கத்திரிக்காய் தானா? வாவ், அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆத்யா நம்மளுக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் பண்ணி தரப்போறா, கரெக்டா? வெரி குட். இது என்ன செடி கண்ணம்மா? மேலே 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 படர்ந்து வந்திருக்கே க்ரீப்பர். உனக்கே மறந்து போச்சா? நாங்க இந்த கிரீப்பர் பார்த்தது அநேகமா, இது வந்து அவரை செடியான்னு எங்களுக்கு தெரியல, ஆத்யாக்கும் தெரியல. நான் இது வரைக்கும் ஒரு காய் கூட இதுல வரலன்னு நினைக்கிறேன், அதனால ஆத்யாக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல. இது குக்கும்பரா? வாவ், சூப்பர்டா கண்ணம்மா. இது இது வந்து பாவக்காய் செடி, பிட்டகார்டு இல்லையா? பிட்டகார்டு வந்து நல்லா படர்ந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து சில்லி பாருங்க, சில்லி வந்து எவ்வளவு அழகா வந்து க்ரோ ஆயிருக்கு பாருங்க. வாவ், சூப்பர் 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 சூப்பர். வா, அப்படியே ஒரு ரவுண்டு போவோம் பார்த்தீங்களா? ஸோ குக்கும்பர் செடியெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சோளம். சோளம் வந்து அப்படியே ஒரு பேக்கில் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து சோளம் வந்ததுன்னா நம்ம சோளம் சூப்பராக வேக வச்சு சாப்பிடுவோம்.
ஸோ இங்கெல்லாம் வந்து ஏதோ நட்டு வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல எங்களுக்கு. இந்த கருவேப்பிலை செடி வந்து பாருங்கள், இதுதான் கருவேப்பிலை செடி. எனக்கு வந்து எங்கள் வீட்டு பால்கனியில் வச்சுருக்கிற கருவேப்பிலை செடியும் ஒன்றும் இதே மாதிரி தான் இருக்குது, ஏதோ பூச்சி படர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் வாட்டரில் 4 drops ஆஃப் நீம் ஆயில் எடுத்து நாங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கோம், ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்றது தெரியல, எப்படி வரும்ன்றது தெரியல. ஏன்னா நேற்றுக்கு தான் நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் இது எப்படி வரும்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்ன கற்பூரவல்லி. ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து சளிக்கு வந்து சூப்பரான மருந்து நம்ம வச்சிட்ருக்கோம். இந்த செடி பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் செடி. ஸோ குட்டியாக குட்டியாக தட்டப்பயிர் வந்திருக்கு பாருங்கள், தட்டப்பயிர் இல்லை. ஆமாம், வாவ். இது பார்த்தீங்கன்னா குட்டி வெண்டைக்காய் செடி. ஆதியாக டெய்லி தண்ணி விட்டு தண்ணி விட்டு குட்டி வெண்டைக்காய் செடி வந்துருச்சு. அதோடவே வந்து பச்சை மிளகாயும் 2 வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் ஆலோவேரா. இது வந்து மல்லி செடி இல்லையா, மல்லிப்பூ நிறைய வரும். நம்ம என்ன பண்ணுவோம், பொறிச்சு தைச்சு தலையில் வச்சுப்போம்ல. இது என்ன செடி தெரியல, இதுவும் மல்லிப்பூ தான். இது வந்து முல்லைப்பூ. இது சன்ஃப்ளவர். இது வந்து சாமந்திப்பூ, சன்ஃப்ளவர் இல்லை சாமந்திப்பூ. இது வந்து ரோஸோட நாற்று வச்சுருக்காங்க. இது வந்து என்ன என்ன செடி கண்ணம்மா, கத்திரிக்காயா வெண்டைக்காயா? கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடி இங்கேயும் ஒன்று வச்சாச்சு. இங்கே வந்து டொமேட்டோ செடி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டனில் வந்து டொமேட்டோஸ் வந்து வந்தாச்சு, 2 பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது டொமேட்டோ. 1, 2, 3, 4 டொமேட்டோஸ் வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்னா, ஆத்யா வீட்டில் வந்து பச்சை மிளகா, டொமேட்டோ, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் பாலக், இதெல்லாம் வந்து அவங்க வீட்லேயே, அதாவது டெரஸ் கார்டன்லேருந்து எடுத்து தான் அவங்க வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி கண்ணமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? ஸோ இதுதான் பச்சை மிளகா சில்லி இல்லையா, இதுவும் சில்லி. இது வந்து ஹைபிஸ்கஸ், இது வந்து ஹைபிஸ்கஸ், இதுவும் ஹைபிஸ்கஸ். இது வந்து கொய்யா செடி, இது வந்து பன்னீர் ரோஸ் இல்லையா, பன்னீர் ரோஸ். ஸோ நல்லா அது இது கட்டி விட்டுருக்கோம் நல்லா படறதுக்காக. இதுவும் பன்னீர் ரோஸு, இதுவும் ரோஸ். ஆனால் என்ன ரோஸு தெரியல. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸ், ஒரே ஒரு மொட்டு விட்டுருக்கு. இது என்ன செடி கண்ணம்மா, ஏனோட்ட வேறல, சூப்பர். இதுவும் ஏதோ துளிர் விட்டுருக்கு, ஆனால் என்ன செடி தெரியல. அம்மா சொல்லலையே அவங்ககிட்ட என்ன விதை போட்டிருக்கான்னு. இது வந்து லெமன் செடி பாருங்க, லெமன் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது வந்து லெமன் செடி, குட்டி குட்டியா லெமன்ஸ் வந்திருக்கே, சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து பீன்ஸ், இது வந்து நார்மல் பீன்ஸ், நார்மல் பீன்ஸ், புஷ் பீன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து தட்டக்காய் பீன்ஸு, இந்த பாருங்க பீன்ஸ் விட்டாச்சு பாருங்க, குட்டியாக ஒரே ஒரு பீன்ஸ் வந்திருக்கு பாருங்க, குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு, அங்கங்கே பீன்ஸ் வந்துட்டுருக்கு. இதோட லீஃப் பார்த்தீங்கன்னா தட்டப்பயிருக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் அந்த பூ விடுறது பார்த்தீங்களா, இது வந்து பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பூ இருக்குது, தட்டப்பயிரில் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் பூ இருக்குது. ஸோ இதுவும் பீன்ஸ் தான் இல்லையா. இது மறுபடியும் கத்திரிக்காய் செடி. இது வந்து பாலக் இல்லையா, நம்ம வீட்லேயே வந்து ஹோம் க்ரோன் பாலக்கு. அப்புறம் இது கேபேஜு, கேபேஜு, இதுவும் கேபேஜு, இதுவும் கேபேஜு, இது கத்திரிக்காய், இது கத்திரிக்காய், கேபேஜ், 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 கேபேஜ். ஸோ எங்களுக்கு அந்த ஏதோ செடி தெரியல அப்படின்றது வந்து நாங்கள் சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து நாங்கள் என்டையர் கார்டன் வந்து ஒரு நல்ல சூப்பரான கவரேஜ் பண்ணுறோம். எங்கள் டெய்ஸி பின்னாடி ஓடியே எங்களுக்கு வந்து உடம்பு இழைச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ த பெஸ்ட் ஃபிட்னஸ் பர்சன் ஹூ டீச்சர்ஸ் அஸ் ஃபிட்னஸ் வந்து டெய்ஸி தான். ஸோ இதுக்கு வந்து முட்டை ஓடு போட்டிருக்கோம் நாங்கள் இல்லையா. ஸோ சீக்கிரமாக இதெல்லாம் குவிக்காக ஈல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம்.
வர வர சோ இது என்ன சொல்ல செடி கணமா இது இது கைண்ட் ஆஃப் ரோஸ் இது குட்டி குட்டி ரோஸா ஆமா வாவ் துளசி இருக்கு as usual நம்ம எல்லார வீட்ல இருக்கும் இருக்குிறது நல்லது இது வந்து ஏதோ க்ரோட்டன் செடி எனக்கு இந்த செடி பேர் தெரியல பட் இது வந்து வீடு ஃபுல்லா படுது சூப்பரா இருக்கும் ஆமா சோ நம்ம வந்து पार्ट टू वीडियो वो कैरट अच का इनकी कुछ कुछ वन सोल नम कवर पड़ो इं पाता और बीन ना बीन ना सईज बीनसे पाती सईज बीनसे बीनसो इंकूर ना उजिटी पार बीनस நம்ம கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுல பார்ட் 2 வீடியோ ஆஃப் இந்த டெரஸ் கார்டன் வந்து கேரட் வந்து கொஞ்சம் முளைச்சு வரட்டும் அதுக்கு அப்புறம் நான் பார்ட் 2 வீடியோ எடுக்கிறேன் அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த இந்த கார்டன் போடுறதுக்கு உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு ஆச்சு என்ன ஏது எல்லா டீடைல்ஸையும் பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம்